தமிழ்நாட்டில் கரூர், பரமத்தி, ஈரோடு, வேலூரில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெயில். அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பம் 109 டிகிரிக்கும் அதிகமாக வெப்பம் சுட்டரிக்கும் என எச்சரிக்கை. சுட்டரித்த வெயிலுக்கு இடையே தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கொட்டை தீர்த்த கோடை மழை. கோவை, திருப்பூர், உதகை, ஏற்காடு, வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் மழையால் தணிந்த வெப்பம். பாலியல் புகார் மற்றும் கடத்தல் வழக்கில் சிக்கிய கர்நாடக முன்னாள் அமைச்சர் ரேவண்ணா கைது. பெங்களூருவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா வீட்டில் இருந்தவரை கைது செய்தது போலீஸ். பாலியல் வன்கொடுமை வழக்கில் தலைமறைவான எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டில் கர்நாடக போலீஸ் அதிரடி சோதனை. ஜெர்மனி தப்பிச் சென்றவரை கைது செய்ய சிபிஐ மூலம் நடவடிக்கை. மே 7 தேதி முதல் நீலகிரி வரும் வெளிமாநில மாவட்ட மக்களுக்கு இ பாஸ் கட்டாயம். அரசு பேருந்துகளில் வருபவர்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. இ பாஸ் முறையை ரத்து செய்யாவிட்டால் கொடைக்கானலில் உணவகங்கள், விடுதிகள் மூடப்படும். நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக்கு பின் ஹோட்டல் அசோசியேஷன் அறிவிப்பு. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் விசாரணை தீவிரம். 7 தனிப்படைகள் அமைத்து விசாரிக்கிறது காவல்துறை. காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரிடமிருந்து எந்த பணமும் பெறவில்லை என ரூபி மனோகரன் மறுப்பு. உயிரிழந்தவர் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக செல்வ பெருந்தகை கண்டனம். மேட்டுப்பாளையத்தில் ஆலங்கட்டி மழை கொட்டிய நிலையில் முதுமலையில் இடிமின்னலுடன் மழை. வேலூர், திருப்பத்தூரிலும் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழையால் வெப்பம் தணிந்தது. அரண்மனையில் வாழும் சக்கரவர்த்தி மோடிக்கு மக்கள் பிரச்சனைகள் தெரியாது. இளவரசன் என்று ராகுல் காந்தியை விமர்சித்த பிரதமருக்கு பிரியங்கா காந்தி பதிலடி. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது தெலங்கானா போலீஸ் வழக்கு பதிவு. பரப்புரையில் சிறுவர்களை பயன்படுத்தியதாக காங்கிரஸ் அளித்த புகாரில் நடவடிக்கை. இந்தியாவிலிருந்து வெங்காயம் ஏற்றுமதி செய்ய தடையை நீக்கியது ஒன்றிய அரசு. குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையாக 45,860 ரூபாய் நிர்ணயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.